ஆனால் இப்போ விசிக்கல வந்து மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மது எல்லாம் இல்லாமல் வந்தால் நல்லா தான் இருக்கும். மது ஒழிப்பு இது பண்ணால் நல்லா தான் இருக்கும். அது மது ஒழிக்கிற மாநாடு மது ஒழிக்க முடியாது. மது ஒழிச்சா மக்கள் வந்து எதிர்ப்பு நிறையாயிடும். மக்கள் வந்து இன்றைக்கி பாதி பேர் குடிக்கிறதாக இருக்கான், பாதி பேர் குடிக்கக்கூடாதுன்னு இருக்கான். அதனால் அரசாங்கத்துக்கு இழப்பு இருக்கும். அதனால் வந்து அதை ஒழிக்க முடியாது, ஒழிக்கவே வாய்ப்பு கிடையாது. முழுசாக ஒழிக்க முடியாதுங்க. மதுவை ஒழிக்கணுனாக்கா எந்த அரசியலும் பண்ண முடியாதுங்க. இன்னொன்று வந்து இதே வார்த்தை வந்து டிஎம்கே ஆட்சியில் சொன்னாங்க, மது ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு டிஎம்கே சுத்தமாக வரவே இல்லை. அவங்க அந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுனால அந்த முறை அவங்க ஆட்சி நடத்த முடியல. அதனால் இந்த கட்சி இல்லை, எந்த கட்சியும் மது ஒழிக்க முடியாது. நான் வந்து விஜய் ரசிகர், டிவிக்கே பற்றி நான் பேசுகிறேன். அவர் வந்தார்னா கண்டிப்பாக மது ஒழிக்கப்படும். எல்லாருமே சொல்கிறாங்க, யாருமே அதை இது பண்ணல. ஆனால் இவர் வந்தார்னா கண்டிப்பாக அது இதுவாகிடும். ஏன்னா அவர் இது எல்லாத்துக்குமே தாண்டி தான் வராப்பில். அவரும் விஜய் கூப்பிட்டுருக்காரு, விஜயும் கூட வரட்டும் அப்படின்னு. இல்லை எனக்கு அதெல்லாம் அதை பற்றி எனக்கு தெரில. எனக்கு நாங்கள் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இல்லை. எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் வந்து விஜய் தான் வேணும், விஜய் தான் வரணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அவர் வந்தார்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதில் வந்து 100% நான் வந்து மேலே தான் சொல்லுவேன் தவிர அது கம்மியாக சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒழிக்கப்படும். ஏன்னா அவரு ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டின்ற மாதிரி அவர் இது பண்ணுற ஆள் கிடையாது. சில பேர்லாம் வந்து எவ்வளோ சொல்லிட்டு நிறைய பண்ணுற விஷயம்லாம் இருக்குது. ஆனால் வந்து அவர் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து அவர் வந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஏடிஎம்கே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது டிஎம்கேயில் வந்து மது ஒழிப்புன்னு சொல்லி அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தாங்க. ராமதாஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து மது ஒழிப்பு போராட்டம் பண்ணிகிட்ருக்காரு. அண்ணாமலை வந்து மது ஒழிச்சிட்டு கள்ளுக்கடையை திறக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. கொரோனா காலகட்டங்கள்லாம் மது வந்து அடைச்சி வச்சு தான் நம்ம இருந்தோம். ஒழிக்க நினச்சா முடிஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து இப்போ எல்லாருமே உடைய கருத்து கணிப்பு என்னென்னா, மதுனால தான் கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, மது ஒழிச்சா கவர்மெண்ட் நடக்க முடியாது ஒரு கான்செப்ட் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. மது ஒழிக்கணும்னு நினச்சா ஒழிச்சிடலாம், அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அதிமுக பீரியடில் சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணாங்க, அதுக்கு அடுத்தது எங்கே கம்மி பண்ணாங்கன்னு தெரியல. அதே ஸ்டாப் பண்ணது இன்னமும் கண்டினியூ ஆகினே இருக்குது. அதிகமாக தான் அதை கண்டி கம்மியாகல. இது வரைக்கும் பிராந்தி கலாச்சாரம் குறைஞ்சிக்குதுன்னு சொல்ல முடியாது, அதிகமாக எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. குறையவே இல்லை, கூடவே இன்னும் கூட தான் இருக்குது. கண்டி குறையல. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்படியாக திமுகவும் சொல்கிறாங்க, அதிமுகவும் சொல்கிறாங்க. படிப்படியாக குறைக்க வாய்ப்பு இல்லைங்க. அதாவது முடியாதுங்க, மது வந்து ஒழிக்கவே முடியாது. வேணும்னா இப்போ 1000 இருக்கிற கடையை ஒரு 800 எடுத்துன்னு வரலாம், ஒரு 200 கம்மி பண்ணிவிடு. அதான் மதுவை சுத்தமாக ஒழிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, முடியவே முடியாது. ஆணித்தனமாக அடித்து சொல்வோம். இப்போ விடுதலை சிறுத்தைகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, திமுக கூட்டணியில் வந்து சொல்கிறாங்க, ஒருவேளை அவங்க ஏடிஎம்கே கூட்டணியில் ஒருவேளை சேருவாங்களா அப்படின்னாக்கா திமுக கூட்டணி விட்டு பிரிய வேண்டியதானே? பிரியாத என் கூட்டணியில் இருந்துன்னு சொல்கிறாங்க. அது இவங்களே சட்டசபையில் கேட்கலாம்ல, கேட்காம ஏன் சொல்கிறாங்க? சட்டசபையில் இவங்க கேட்க வேண்டியதானேங்க. முக ஸ்டாலின் எல்லாருங்கிறாரு நான் ஐயா இதுமாரி நீங்கள் இவங்க கூட்டணி கட்சி தானே கேட்கணும்ல, ஏன் கேட்காமங்கிறாங்க? அதுக்கு ஒரு மாநாடு நடத்தி தானே சொல்லணுமா? சட்டசபையில் கேட்கலாமே. ஒருவேளை ஏடிஎம்கே கூட அவங்க கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குமா, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சார் அவர் இனிமேல் ஏடிஎம்கேலாம் கூட்டணி ஏடிஎலாம் இனிமேல் வளர்கிறதுக்கு வாய்ப்புன்றதே கிடையாது சார். ஏடிஎம்கேன்றது வந்து ஏடிஎம்கேயில் வந்து அவங்க மூணு பேர் ஒன்று சேர்ந்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அவர் ரெட்டைலைன்றது மாதம் வந்து உடைக்க முடியாது. அவங்க தனித்தனியாக இருக்கிறதுனால வந்து டிஎம்கேக்கு வந்து வலு தான். என்ன பொறுத்த மட்டும் நீ விஜய் வராரு, விஜய் வந்தோன்னா கொஞ்சம் நிறைய கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், டஃப் கொடுக்க முடியும். இப்போ விசிகான்ற திருமாவளவன் வந்து வந்திருக்காருன்ற விஷயம் வந்து அவங்களுக்குள்ளே தான் தெரியும், நமக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து தாவேக்கா அது வந்து வந்ததுன்னா நல்லாயிருக்கும், நல்லபடியாக இருக்கும். இது உண்மையான கருத்து, என் கருத்து மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மது ஒழிக்கணும், கெஞ்சா இதெல்லாம் அதிகமாகிடுச்சு இந்த ஆட்சியில் அப்படின்னு இது வந்து மக்களாக இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஆட்சின்னு வரும்போது இப்போ அவங்க கொஞ்சம் என்னடா இந்த ஆட்சின்றாங்களேன்னு அவங்க யோசிக்கலாம், அந்த கட்சியில் இருக்கிறவங்க யோசிக்கலாம். அதனால் அவங்க மன பொறுத்தது. விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ந்த கட்சி, நல்லா இருக்கிறாரு, மேலே வரைக்கும் நல்லா போயிருக்காரு. தலித்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு லீடராக இன்றைக்கி இருக்கிறாரு. அவர் வந்து கூட்டணியில் இருக்கும்போது அவங்கள வந்து கூட்டணியில் டிஎம்கே கூடயே ஃபைட் கொடுத்து பண்ணலாம். இப்போ டிஎம்கேட இருந்துட்டு தனியாக பண்ணும்போது அது என்னன்றது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். கூட்டணி மாறாது அதனால் மது ஒழிக்க முடியாது. மது ஒழிச்சா அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது. இதை வச்சு தான் சில திட்டங்களை வந்து நிறைவேற்றுறாங்க. அரசாங்கத்துக்கு வருமானமே அதான். இவர் ஒழிக்கணும்னு சொன்னோன்னா அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணம் வந்து நம்ம உள்ளுக்கு வந்து பார்க்க முடியாது. வேறு என்ன இதை ஒழிக்கவே முடியாதா? மது இது வந்து அரசாங்கத்துக்கு பாதி பேர் இன்றைக்கி குடியில் தான் முழங்கியிருக்கான். அவன் சம்பாதிக்கிற காசு 100 ரூபாய் சம்பாதிச்சானா 50 ரூபா கொடுத்தானா 50 ரூபா குடிக்கிறான்.
அவங்க குடிக்காமல் வேலை செய்ய முடியாது. நீ நான்லாம் வந்து 25 வயசு 30 வயசில் குடிக்க ஆரம்பித்தேன். இப்போ பீசே பழகாத பழம்லாம் குடிக்க ஆரம்பிக்குது. நான் பீசே மாளிகலை அதுங்கெல்லாம் பார்த்தா குடிக்க ஆரம்பிக்குது. கெஞ்சா அடிக்குதுங்க அப்படின்னு மாத்திரை போடுறானுங்க. போதையை தாண்டி நிறைய, ஆமாம், மதுவை தாண்டி நிறைய நடக்குது. என்ன மாத்திரை போடுறாங்க, இன்றைக்கே கண்ணை சொக்கி வரான். சின்ன சின்ன பசங்க இதே ஆச்சு இல்லை. எவ்வளோ பேர் என்னோட ஏஜ் உள்ளவங்க ஒரு 6-7 பேர் குடிச்சே தான் இருந்தாங்க. அதிகமாக ட்ரிங்க்ஸு தான், வேலைக்கு போக மாட்டாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, அப்படியே குடிச்சுன்னு தான். அது குடி அந்த மது எல்லாம் இல்லாமல் தான் நல்லா தான் இருக்கும். எல்லா ஒயின் ஷாப்பையும் எடுத்துகிட்டு அவுட்டோரில் எங்கேயாவது வில்லேஜில் எடுத்துகிட்டு போய் போட்டுருணும். எங்கேயாவது அவங்களா நினச்சா கூட போகணுன்னா 3 மணி நேரம் ஆகணும், ஒரு 5 மணி நேரம். அதுக்கு ஒரு சட்டம் கொண்டுட்டு வாங்க, அது காய்க்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு இது போடுங்க. இப்போ இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு இவ்வளோ இது பாடுபடும் போது அது இல்லாமல் தான் இருக்குது. இப்போ இங்கே சென்னையிலலாம் அந்த அளவுலாம் எதுவுமே கிடையாது, இந்த கலாச்சாரம் எல்லாம் கிடையாது. அது இல்லாத மாதிரியே பார்த்துக்குங்க, அப்படியே பார்த்துக்குங்க இல்லாத மாதிரியே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.